மனுஷனுக்கு அவர் சிருஷ்டித்த அங்க மகத்துவங்களில் மிக விசேஷமானது கண்கள் என்று சொல்ல முடியும். இந்த கண்கள் என்பது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஐம்புலன்கள், ஐம்புலன்களில் ஒன்றானது கண்கள், பார்க்கும் திறனை கொண்டது. மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தின் வாசல்களில் ஒன்று. அதாவது கண்கள் மூலம் நாம் பார்க்கிறோம், வெளியில் உள்ள காரியங்கள் உள்ளே வருகிறது. அது மட்டுமல்ல, கண்கள் மூலம் சில காரியங்களை தெரிவிக்கவும் முடிகிறது. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு படைப்பாக இருக்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. விளக்கு, அது பிரகாசமாக இருக்கணும், அது தெளிவாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டா சரீரம் முழுவதும் வெளிச்சம் இல்லாமல் ஆயிரும்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த கண் தெளிவாக இருக்கணும், அது பிரகாசமாக இருக்கணும், அது இருளாய் போய்விடக்கூடாது. அதற்காக நாம் ஒரு சில குறிப்புகளை தியானித்து அதற்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கண்கள் தெளிவாக வேண்டும் என்று சொல்லும்போது நமக்கு எப்போவுமே அந்த ஒரு எண்ண ஆசை உண்டு. முதலாவது சரீர பிரகாரமான கண்ணை குறித்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கண்களால் நாம் பார்க்கிறோம். இந்த கண் இல்லாவிட்டால் எவ்வளோ கஷ்டம் என்பது சில நேரங்களில் நமக்கு தெரியும். கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு, எங்கேயாவது வெளியே போகும்போது தூசி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒன்று ரெண்டு மூணு செகண்ட் இல்லை ஒரு சில நொடிப்பொழுதுகள் இல்லை ஒரு சில நிமிஷங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அந்த தூசியை வெளியே எடுக்க ரொம்ப பிரயாசப்படுவோம். அதிலே கொஞ்சம் கூட நமக்கு டைம் ஆயிரும். அப்போ ஏதோ கண்ணால் ஒன்றுமே பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும்போது எவ்வளோ பாடுபடுகிறோம் இல்லையா? அதே போல் சில நேரத்தில் இந்த மெட்டாசை வந்துடும், கண் நோய். அது வரும்போதும் அந்த கண்ணு சரியாக திறக்க முடியாது, திறக்கவே முடியாமல் இருக்கும் சில நேரங்களில். சில கண் பாதிப்புகள், கண் வேதனைகள், இனி கண்ணில் கேட்ராக்ட் வந்துடுது, கண் மறைஞ்சிருது. இனி வயதாகும்போது அநேகருடைய பார்வை திறன் குறைந்து விடுகிறது, கண்கள் மங்கலாகிறது. சிலருக்கு விபத்தினால் சில சூழ்நிலைகளில் கண்கள் பார்வை இழந்து விடுகிறது. சிலருக்கு பிறவியிலேயே கண்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். எல்லாரையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர், அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை தருகிறார். சிலருக்கு கர்த்தர் அதிசயமாக அந்த பார்வை திறனை அதிகரிக்கிறார், கண் பார்வையை கொடுக்கிறார். அப்படியெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ இந்த கண் பார்வை அது திறன் எவ்வளோ முக்கியம் என்பது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இந்த கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும், நல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். நான் முதல் குறிப்பாய் சொல்லுகிறது, நம்முடைய கண்கள் தெளிவடைய வேண்டும் என்பது சாத்தானுடைய ஆலோசனையினால் அல்ல, அது தேவ வார்த்தையினால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். முதல் குறிப்பு, கண் திறக்கப்படுவது சாத்தானுடைய ஆலோசனையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்படணும், கண் தெளிவாக இருக்கணும், திறக்கப்படணும், திறக்கப்படணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் எப்படியாவது கண் திறக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எப்படியும் கண் திறக்கப்படலாம். நமக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 3:5 நாம் படிக்கிறோம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சாத்தான் ஒரு ஆலோசனையை ஏவாளிடத்தில் கொடுக்கிறான். அவளுக்கு தேவர்களைப் போல் மாறிவிடுவோம், எல்லாவற்றையும் அறிந்து விடுவோம் என்கிற ஒரு ஆசையை உள்ளத்தில் ஊட்டிவிட்டு இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறான், உன் கண்கள் திறக்கப்படும். அவள் கொஞ்சமே யோசிக்கல, இனி ஏதோ ஒரு காரியம் கிடைக்க போகுது, நடக்க போகுது, அது ரொம்ப திறக்கப்பட்ட ஒரு அனுபவம், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். என்னெல்லாம் நினச்சாலோ தெரியல. அதை அந்த பழத்தை அப்புறம் பார்க்கும்போது அதுவரைக்கும் தெரியாத புதிய புதிய விஷயங்கள் அந்த பழத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அது புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குது. கண்ணை தெளிவிக்க, புத்தியை தெளிவிக்க போகுது. அவன் கண்ணை திறக்கும்னு சொன்னால் இவளுக்கு புத்தி தெளிய போகுது. அப்படி ரொம்ப ஆச்சரியமான எண்ணங்களை கொண்டு வருகிறதான ஒரு பார்வையை சாத்தான் அந்த நாளில் ஏவாளுக்கு கொடுத்து விட்டான். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நாம் கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும், எனக்கு இதிலெல்லாம் ஒரு அறிவு வளர்ச்சி வேணும். நிறைய நேரம் அப்படிதான், கண்கள்னா வெளிப்புறமான கண்கள் மட்டுமல்ல, உள்ளான மனக்கண்களும் இருக்குது. அதான் பவுல் ஜெபத்தில் சொல்கிறாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எதற்கு, எதற்காக பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? ஆண்டவருடைய ஆவியானுடைய நல்ல ஈவுகள், நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆவிக்குரிய மேன்மைகள், இவற்றை அறிந்து கொள்ளும்படி, இவற்றை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்று ஆதி மனுஷிக்கே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதி மனுஷிக்கே கண் தெளிவாயிருக்கணும்,
அது இன்னும் பார்க்கணும் இன்னும் ரொம்ப திறக்கப்படணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்குது பாருங்க. சாத்தான் அதை கொண்டு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டான். இன்னைக்கு கூட எப்படியாவது எனக்கு அறிவு கிடைக்கணும், எப்படியாவது நாலேஜ் கெயின் பண்ணணும், எப்படியாவது பிரகாசமாக இருக்கணும், ரொம்ப நல்லா ஷைன் பண்ணணும், ஏ கண் நல்லா திறக்கப்படணும், எதை பார்க்கும்போது நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி 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 வாஞ்சையில் எப்படியாவது திறக்கப்பட வேண்டும் என்று முயற்சித்து பல காரியங்களை சர்ச் பண்ணும்போது இல்லை முயற்சி அந்த ஆசை உள்ளத்தில் வரும்போதே அது வந்து அது ஒரு வெறி மாதிரி எப்படியாவது எப்படியாவது நல்லா படிக்கணும், நல்ல நாலேஜ் கெயின் பண்ணணும், எப்படியாவது நல்லா பார்க்கணும், ரொம்ப தெளிவடையணும், இப்படி ஒரு வெறியில் இருக்கும்போது இதை சாத்தான் பயன்படுத்துகிறான். இதை பயன்படுத்தி அன்னைக்கு வந்து ஏவாள் தனிமையாக இருக்கும்போது அவள் கண்களின் பார்வையை வஞ்சித்து விட்டது போல இன்னைக்கும் நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அறிவு தெளிவடையும், அறிவு அறிவு கிடைக்கும், அறிவு கிடைக்கும்னு எங்கெங்கேயோ போக வச்சிடறான். சில நேரங்களிலே எதேதோ புக்ஸ் படிக்க வச்சிடறான், எதேதோ மேகசின்ஸ் படிக்க வச்சிடறான், எதேதோ எப்படினாலும் எப்படியாவது அறிவு கிடைக்கணும், எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இப்படியே பல எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து எங்கேயோ டைவர்ட் பண்ணி 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 இன்னைக்கு சிலரை ரொம்ப ரொம்ப நேராக தேவனுக்கு நேராக அவருடைய கற்பனையில் ஓடிக்கொண்டிருந்த அநேகரை சாத்தான் அறிவு தெளிவு அறிவு கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும், வேதத்தை பற்றி தான் வேதத்தை பற்றி தான் வேதத்தில் சொல்லி இருக்காத நிறைய விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தா அப்படி துருபதேசத்துக்கு நேராக டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி டைவர்ஷன் ஆனவங்களை நிறைய பேரை மீட்டு கொண்டு வர முடியலை. ஏன்னா சாத்தானுடைய வஞ்சகம் அவ்வளோ பெரியதாக இருக்குது. அன்னைக்கு கூட ஆண்டவர் அப்படியே டைவர்ட் ஆன இந்த ஆதாம் ஏவாளுக்கு தண்டனை கொடுத்து அவங்கள தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டார். ஆனால் அப்புறம் ஆண்டவர் ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவர் வந்து மனுக்குலத்துக்காக இரத்த சிந்தி மீட்டுக்கொண்டு எப்படியாகிலும் மனுக்குலத்தை தன் தேவனோடு சிருஷ்டிகராகிய தெய்வத்தோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக பல அவருடைய தன் சொந்த இரத்தத்தையே சிந்தி சபையை ஏற்படுத்தி தன்னுடைய ஆவியை ஊற்றி அநேக கிரியைகளை செய்து தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக நிருபங்கள் மூலமாக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் இதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள் இருங்கள், ஏன்னா டைவர்ட் ஆகி போயிடாதீங்க எச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே எப்படியாவது அறிவு கிடைக்க வேண்டும், எப்படியாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. எப்படியாவது தெரிந்து கொள்றதல்ல, ஆண்டவருடைய வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கிறோம், தேவ வார்த்தைகளிலாம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். 19வது சங்கீதத்தில் அதை அதிகமாக படிக்கிறோம். 19வது சங்கீதம் 8வது வசனத்தில் நான் படிக்கும்போது கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையினால நம்முடைய கண்கள் தெளிவடையணும், கண்கள் திறக்கப்படணும். ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு கலிக்கமாக, நமக்கு அதுதான் ஒரு நல்ல மருந்தாக, அதுதான் தெளிவடைய செய்கிறதாக நமக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எப்படியாவது அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நமக்குள் தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருடைய கற்பனைகளினால் கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால் வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும், வேத வசனங்கள் அதிகமாக வாசிக்கணும். அடிப்படையே அதுதான். என்னைக்கு எழுத படிக்க நம்ம படிக்கிறோமோ, என்னைக்கு வாசிக்க படிக்கிறோமோ, அல்லது என்னைக்கு பேச பழகுதோ, ஒரு குழந்தை வார்த்தைகள் பேச பழகும் போதே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு வேத வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி 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 கொடுத்து அதுக்கு சரியாக சொல்ல தெரியாவிட்டால் கூட அதை நம்ம சொல்ல வைக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? சிறு குழந்தைகள் முதற்கொண்டே உங்கள் பிள்ளைகளை பேச வைக்கிற நான் பேச ஆரம்பிக்கும் போதே அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிற நாட்களில் இருந்தே ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக் கொடுப்போம், வசனத்தை எளிய முறையில் கற்றுக் கொடுப்போம். அதே போல் அதுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே கதை கேட்க ரொம்ப விரும்புவாங்க பிள்ளைங்க, பாடல் ரொம்ப விரும்புவாங்க. அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை பிரியப்படுத்துகிற நல்ல பாடல்களை பாட வைப்போம். ஆராதனை பாடல்கள், துதி பாடல்கள், ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற பாடல்களை பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுப்போம். நாம் குடும்ப ஜபங்களில் சத்தமாக பாடணும், தனியாக நம்ம பாடணும், அப்படியெல்லாம் பாடும்போது அந்த பிள்ளைகள் வீட்டிலே அதே போல் வேறு பாட்டுகள் நம் ஆவிக்குரிய பாடல்கள் போட்டு விடலாம், அதை பாடும்போது பிள்ளைகள் கேட்டு கூட சேர்ந்து பாடுவாங்க.
அப்ப இப்படி சின்ன வயதில இருந்தே இளம் பிராயத்தில இருந்தே அவர்களுக்கு கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்ட ஏதாவது ஒரு வகையில புகட்டுகிறோம் நாமும் அதை எப்பவுமே செய்யணும் ஒருவேளை நீங்க சிறு பிள்ளைகள்ல இருந்தே இப்படியே பழகி வர்றீங்க என்றாலும் எல்லாம் தெரியும் அப்படி நினைச்சிர கூடாது எனக்கு இத சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருது ஒருமுறை ஒரு அருமையான வயதான தாயார் அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயார் வேதத்துல வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டவர்கள்னு சொல்லலாம் ரொம்ப வருஷமா அவங்க நல்ல வேதத்தை நிறைய முறை படிச்சிருக்கிறாங்க அப்ப அந்த தாயார் இடத்துல ஒரு நாள் நான் பேசும்போது சொன்னேன் இந்த இந்த வாரத்துல இருந்து நமக்கு இப்படி புதுசா ஒரு பைபிள் ஸ்டடி டாபிக்ல புதிய டாபிக்ல ஸ்டடி நம்ம சர்ச்சில் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் ஸ்டடி எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நான் வந்து நிறைய தடவை பைபிள் படிச்சிருக்கேன் நான் பைபிள்லாம் நம்ம நல்லா படிச்சது தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க ரொம்ப வயதானவங்க தான் ரொம்ப முதியவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயார் ஆனால் பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வேதத்தை நிறைய வருஷமாக நான் வாசிச்சிட்டேன் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால எனக்கு இது போதும் அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே என்னைக்குனாலும் வேதத்தை வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தியானிக்கவும் ரொம்ப ஓப்பனா திறந்த மனமா நம்ம இருக்கணும் எப்பவும் தேவனுடைய வார்த்தைகளை ரிசீவ் பண்ண ரொம்ப ஆயத்தமா நம்ம காத்திருக்கணும் தாவீது எப்படி காலமே ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆயத்தமா காத்திருக்கிறேன் என்று சொன்னாரோ குறித்த ஜாமங்களுக்கு முன்னே வேதத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்னே எழுந்திருக்கிறேன்னு சொன்னாரோ அது போல அந்த வேதத்துல ரொம்ப ரொம்ப வாஞ்சியோடு அதை தியானிக்க வாசிக்க அதை குறித்து ஆராய்ச்சி செய்ய அதை தேடி கண்டுபிடிக்க நாம் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேறு காரியங்களுக்கு போகிறதுல கொஞ்சம் அந்த காரியங்களை ரொம்ப கரிசனையா இருக்கணும் வேதத்தை மட்டும் படிக்கணும் அதுதான் ரொம்ப பெஸ்ட் ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது நமக்கு வாசிக்கிறதை விட வாசிக்கிறது ஒருவேளை கொஞ்சம் ஒரு வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஆனா இந்த காலத்தை இந்த ஜெனரேஷன் வந்து வாசிக்கிறதை விட அதிகமாக கேட்கிறதில் தான் விருப்பமாக இருக்கிறார்கள் இப்போலாம் ரொம்ப ஈஸியா இன்டர்நெட் இதை பெற்றுக்கொள்றதுக்கும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது அதனால நிறைய கேட்கலாம் பரவாயில்ல கேளுங்க ஆனால் நல்லவைகளை கேளுங்கள் நல்லவைகள் எவை என்று பார்த்து எது பக்தி விருத்திக்கு ஏதுவானது என்று பார்த்து எது நல்லது என்று பார்த்து அதை கேட்கும்படி கற்றுக்கொள்ளணும் ஏதோ நாலேஜ் கிடைக்கும் எனக்கு அறிவு கிடைக்குது எனக்கு வந்து வேதத்தின் ரகசியங்கள் கிடைக்குது இல்லைன்னா இது வேதத்தில் கூட இவ்வளோ கிளியராக சொல்லப்படவில்லை எப்படி பைபிளில் கூட இவ்வளோ கிளியராக இல்லை ஆனால் இவர் சொல்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது அந்த மாதிரி நாம் பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம டைவர்ட் ஆக்கி போய்விடுவோம் சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற தேவை தான் இல்லை அப்படின்னு இல்லை ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்படி உள்ள தெளிவு நமக்கு வேண்டும் அப்போ எப்படி அந்த தெளிவு நமக்கு வரும் பைபிளை நல்லா வாசித்தாதான் அதை நல்லா கவனிக்கணும் என்ன நான் வந்து 10 தடவை வாசிச்சாச்சு 12 தடவை வாசிச்சாச்சு இன்னும் இன்னும் இதையே வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க பைபிள் படிக்கும்போது பரிசுத்தாவியானுடைய உதவியோட நீங்க பைபிள் படிக்கலன்னு அர்த்தம் ஒருவேளை நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம் இல்லை நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை ஏதோ ஆலய ஆராதனைகளில் மட்டும் இல்லை கூட்டமாக சேர்ந்து ஜெபிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிறதுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களா இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் நமக்கு பைபிள் படிக்கும்போது இவ்வளோ வருஷம் நான் படிச்சுட்டு வர்ற பைபிள் தானே இவ்வளோ வருஷம் நான் படிக்கிறேன்ல அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் அன்பானவர்களை அந்த எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஒருவேளை இப்போ நீங்கள் அப்படி நினச்சிருந்தா கூட எப்போ பார்த்தாலும் நான் பைபிள் படிக்க முடியுமா கொஞ்சம் அந்த புக்கு படிக்கிறேன் இந்த புக்கு நல்லது நல்ல நல்ல ஆவிக்குரிய மேகசின்ஸ் வருது நல்ல நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதப்பட்டது இருக்கிறது ஆவியின் பரிசுத்தாவியின் உதவியோடு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எழுதப்பட்ட அநேக நல்ல புத்தகங்கள் இருக்குது அவைகளை வாங்கி படியுங்க நல்லது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவைகளை படிக்கிற நேரத்தை காட்டிலும் தேவன் நமக்கு எழுதி தந்த இந்த மகிமையான வேதத்தை படிப்பதற்கு நாம் அதிகமாக நேரம் செலவு பண்ண வேண்டும் அப்படின்னா தான் நம்முடைய மனம் நம்முடைய கண்கள் உண்மையான முறையில் தெளிவடையும் அந்த தெளிவு நமக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு கூட சரீரப்பிரகாரமான கண் கூட அதிகமாக இருண்டு கொண்டு வருகிறது பல விதங்களில் இருளுகிறது வயதாகிறதுனால் மட்டுமல்ல மோசைக்கு 120 வயதான போது கண்கள் பார்வை தெளிவாக இருந்துச்சான் கண் மங்கலையா அப்போ ஆண்டவர் நமக்கு தர முடியும் இல்லையா அந்த தெளிவான பார்வையை தரும்படி விசுவாசத்தோடு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த பார்வையை பெருக பண்ணுவார் பைபிள் படிக்கிறதுக்கு அந்த பார்வை ரொம்ப தேவையாக இருக்கிறது அதே போல் ரொம்ப இப்போ வெயில் சூடு அப்படி இப்படி பல விதங்களில் ஆகார விஷயங்கள் இவைகளினால கண்கள் மங்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஆண்டவரே எனக்கு பார்வையில் தெளிவை தாரும் ஆண்டவரே
என் கண் பார்வையை தெளிவுள்ளதாக மாற்றும். அது மட்டும் இல்லை, நான் வேதத்தை வாசிக்கும் போது அந்த பைபிளில் அந்த வசனங்களில் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எழுத்தில் எனக்கு தெரியுது. ஆனால் ஏன் எழுதி வச்சுருக்கிறீங்க? இது வந்து என்னைய எதுக்காக வாசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடத்துகிறீங்க? இதுக்குள்ளே எனக்கு என்ன செய்தி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட பார்க்கறதுக்கு என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஒரு ஜபத்தோட தேவனிடத்தில் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். நம்முடைய எழுத்தின்படியாக சரீரப்பிரகாரமான கண்ணு திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய வழிகளை நாம் அறிய முடியும், நம்முடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நம்ம அறிய முடியும், நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோன்னு மறுமையின் காரியங்களை நாம் அறிய முடியும். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, சாத்தான் தருகிற ஆலோசனைகளினால் அல்ல, தேவ வார்த்தைகளினால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு தெளிவடைய வேண்டும். ஹலெலுயா, ஹலெலுயா. அதுதான் பக்தன் அழகா ஒரு பாடல் பாடுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும், வீதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும், நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும், வீதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறார். என் கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே. நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அப்பா, என் கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. உங்க வேதத்தின் மகத்துவத்தை நான் பார்க்கும்படிக்கு, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களெல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். பல நேரம் வேதம் வாசிக்க வேதத்தை எடுத்தோன்னு எனக்கு தூக்கமா வருது, அப்படி யாராவது சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க நான் உங்க வேதத்தை படிக்கும் போது, உங்க வார்த்தையை தியானிக்க எடுக்கும் போது எனக்கு தூக்கம் வருது ராஜா, என் கண்களை திறந்தருளுங்கப்பா. என் கண் அப்படியே மூடிடுது, என் கண் அப்படியே இருளடைந்துருது, உங்க வேதத்தை படிக்க முடியல ஆண்டவரே. என் கண்களை திறந்தருளும் அப்பா. நான் கண் திறந்து வேதத்தை படிக்கும்படி வாசிக்கும்படி எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க, இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லித்தாங்கப்பா. நான் போய் எங்கெங்கயோ புத்தகங்கள் எல்லாம் உருட்டி தேடி உங்க வேதத்துக்காக அப்படி தேடுறதுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது கன்ஃபார்ம் பண்ணட்டும், நான் முதல்ல நீங்க எனக்கு சொல்லித்தாங்கப்பா. அப்புறம் நான் புக்கெல்லாம் படிக்கும்போது, ஓ ஆண்டவர் என்கிட்ட கரெக்டா பேசி இருக்கிறாரு, ஆண்டவர் தான் இந்த வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறாருன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேப்பா. அப்பா, ஆனா நீங்க எனக்கு போதீங்கப்பா, உங்க வசனத்தை நீங்க எனக்கு சொல்லி தாங்கப்பா, உங்க வசனத்தின் மறைப்பொருட்களை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா, உங்க வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதையை உணர்வுள்ளவன் ஆக்குமே அப்பா. உன் வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேனே. அதனால உங்க வேதத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை வாசிக்கிறேன் அப்பா. ஆனா அதை வாசிக்கும் போது, படிக்கும் போது என் கண்களை திறந்துடலும் ஆண்டவரே. உங்க மகத்துவங்கள்லாம் எனக்கு தெரியணும், தெரியணும் அப்பா. அது அப்படியே ஹைலைட் ஆகட்டும் ஆண்டவரே, அது ஹைலைட் ஆகட்டும், எனக்கு அப்படி வரட்டும், என் உள்ளத்துக்குள்ள பதியட்டும் ஆண்டவரே. கேக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்களா? எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, இன்னும் நம்மளுக்கு நாம வேதத்தை கற்றுக்கொள்ளணும், இன்னும் வேதத்தினால தெளிவடையணும், இன்னும் வேதத்தினால நம்ம கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய பாதைகள் இன்னும் சில நமக்கு வெளிச்சமாகவில்லையே, வசனத்தை படிக்கும் போதுதான். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதே. அந்த வசனத்தை படிக்க படிக்க தான் பாதையில வெளிச்சம் வரும். அப்பதான் நம்ம இடராம நடக்க முடியும், இடறி விழாம நடக்க முடியும். உலகத்துல எந்த ஒரு மாடலும் கூட சில நேரம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு முன்னோக்கி பார்க்கத்தக்க ஒருவரும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க கையில இருக்கிற வேதத்தை படியுங்க, வேதத்தை வாசியுங்க, வேதத்தை தியானிங்க, அதை சர்ச் பண்ணுங்க, அதை ரிசர்ச் பண்ணுங்க. அதுல இருந்து நல்ல தெளிவாக்க கூடிய வார்த்தைகளை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும், நீர் என்னை காண்கிற தேவன்
தருளும் வீதத்தின் அதிசயம் காணவே இன் கண்களை திறந்தருளும் வீதத்தின் அதிசயம் காணவே இன் கண்களை திறந்தருளும் ஆமென் ஆமென் நம்முடைய கண்களை அவர் திறக்கிறவர் வேதத்தின் அதிசயங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கும் நம்முடைய பாதைகள் திறந்திருக்கிறதை நாம் காண முடியும் சில நேரங்களில் அவருக்கு விரும்பாத வழிகளில் போகும்போது அடைபட்டிருக்கிறதை நாம் காண முடியும் அவர் நம்மோடு இருக்கிறதையும் காண முடியும் சில நேரம் விலகி நிற்கிறதையும் காண முடியும் வேதத்தை தியானிப்போம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் ஹல்லேலூயா சத்தானுடைய ஆலோசனையினால் அல்ல தேவ வார்த்தைகளினால் நம் கண்கள் திறக்கப்படுவதாக அடுத்ததாக கண்களை பறக்க விடாமல் கண்களோடு உடன்படிக்கை செய்யுங்கள் கண்களை பறக்க விடாமல் கண்களோடு உடன்படிக்கை செய்யுங்கள் நீதிமொழிகள் 23:5 படிக்கிறோம் இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது பறவைகளை மாதிரி தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் அப்போ இல்லாமற் போகும் பொருட்கள் மேலே உன் கண்களை பறக்க விடாது அப்படின்னா இல்லாமல் போகிறது எது இந்த உலகத்தின் காரியங்கள் அநித்தியமானவைகள் இது வெறும் அநித்தியமானது இது டெம்பரரி கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிரும் நிலையில்லாத இந்த காரியங்களின் மேல கண்களை பறக்க விடாதிருங்கள் ஆனால் மெய்யான காரியத்தின் மேல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கண்ணு பறக்காம இருக்கிறதுக்கு கண்ணோட உடன்படிக்கை செய்யணும் யோபு பக்தன் சொல்றார் ரொம்ப ஒரு நடுக்கமான ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய பக்தன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா ஆமா அவர் அப்படி இருந்ததுனால தான் அவர் அவ்வளவு தேவனால் புகழப்படத்தக்க உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற ஒரு மனுஷன் பூமியில ஒருத்தர் அவரை போல இல்லை என்று தேவனே சாட்சி கொடுக்கும் வண்ணமாக இருக்க முடிந்தது ஏன் கண்களை பறக்க விடாமல் இருக்கிறதுக்கு கண்ணோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் கண்கள் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி இவ்வளவு சேலஞ்சிங்கா கேட்கிறார்ல அவ்வளோ ஒரு அவ்வளோ அவர் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் பாருங்க அன்பானவர்களே அப்போது இல்லாமற் போகும் நிலையில்லாத இந்த உலகத்து காரியங்களில் நம் கண்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் கண்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதை ஆயத்தம் செய்யும் போது இல்லாமற் போகும் பொருட்கள் என்று சொன்னோன்னு எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் வந்தது சிறு பிள்ளையாக இருக்கும்போது அநேக பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்ன என்ன பண்ணுறது அப்பா அம்மா கூட ஷாப்பிங் போகும்போது அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க அப்படியே அவங்க நேராக கூட்டிகிட்டு போவாங்க நம்ம விழமாட்டோம் நமக்கு நல்ல தைரியம் அவங்க கூட நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது கண்ணெல்லாம் எங்கே இருக்கும் அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற இடத்துல உள்ள கடைகள் மேலே கண்கள் இருக்கும் அந்த கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே போகிறது ஓ நேரே பார்க்கறது இல்லை அப்படியே பார்த்துட்டே போகும்போது என்ன பண்ணுறதான் அப்படியே கையை நீட்டி காட்டி அதான் சிவப்பாக தெரியுதுல்ல அது வேணும் அந்த ப்ளூ கலரில் இருக்குதுல்ல இது வேணும் இப்படியே கேட்டு கேட்டு போகும்போது அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க பிள்ளைகிட்ட என்னது வேணும் அந்த அந்த இருக்குதுல்ல அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க திருப்பி கொஞ்சம் தூரம் போனோடனே அடுத்த கடையில் உள்ளது இன்னொன்று தெரிஞ்சிருக்கோம்ல இன்னும் இந்த இருக்குதுல்ல இந்த இருக்குதுல்ல இப்படியே காட்டி காட்டி போவாங்க அப்பா அம்மாவும் கேட்டு கேட்டு போவாங்க என்ன சிலர் சில பெற்றோர் திட்டுவாங்க அடிப்பாங்க ரொம்ப நல்ல அறிவுள்ள பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் நமக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம் சரி கொஞ்ச நேரம் பார்க்கட்டும்னு விட்டுருவாங்க அது என்ன இது என்னன்னு கேட்டு கேட்டு அப்படி பேசி பேசி போய் அது கடைசியில் ஒன்றுமே அதுக்கு சூஸ் பண்ணவும் தெரியாது அது ஒன்றுமே செலக்ட் பண்ணிக்கிடாது அதுவாக எதுவும் வாங்கிக்கிடவே செய்யாது சொல்லப்போனால் அப்புறம் பெற்றோர் அந்த பிள்ளைக்கு எது நல்லதோ அதை வாங்கி கொடுப்பாங்க சில பிள்ளைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் சிலவைகள் முகத்தை தூக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க திருப்தி இல்லாமல் இப்படி இருக்கிறாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை இல்லாமற் போகும் பொருட்கள்னா சிம்பிளாக சொன்னால் இப்படி தான் நமக்கு கிடைக்காமற் போகும் பொருட்கள் சில நேரத்தில் பிடிச்சி ரொம்ப இது பண்ணி வாங்கிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கே அது மேலே வெறுப்பாயிரும் ஐயோ இதையா வாங்கினேன் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு இல்லாமற் போகும் பொருட்கள் மேலும் கண்களை பறக்க விடுவானேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான காரியம் மக்களிடத்துலன்னு சொன்னா பொதுவாக பெண்களை பொறுத்தவரை ஷாப்பிங் அதிலே நேரமும் வேஸ்ட் ஆயிரும் நேரமெல்லாம் போயிரும் பணமும் போயிரும் பலமும் போயிரும் சில நேரங்களில் சமாதானமும் போய்விடுகிறது உண்டு அப்படித்தானே ஆனால் நம்மக்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் ஷாப்பிங் போகாமல் முடியுமா பொருள் வாங்காமல் முடியுமா முடியாது தான்
அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படினா அந்த மாதிரி கண்களை பறக்க விடாமல் இருக்க வேண்டும்னா வீட்ல இருந்தே நல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிரணும் நமக்கு என்ன வேணும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ண லிஸ்ட் எடுத்துட்டே போயிட்டோம்னா நாம அப்படி பறக்க விட மாட்டோம் சிலர் சொல்வாங்க அங்க போனாதான் அது ஞாபகம் வரும் அப்படி இல்ல அது சில நேரங்களில் அது கரெக்ட் ஆனாலும் अनेक நேரங்கள் அங்க போன உடனே நம்ம பிளான் எல்லாம் என்னன்னே மறந்துறோம் நம்ம வாங்க போகிறது ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அங்க போய் வாங்குறது இது பண்ணிட்டு வர்றது अनेक நேரங்களில் வேறு காரியங்களாக இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய நேரத்தையோ தேவன் நமக்கு தந்த பணத்தையோ பலனையோ எதையும் நாம் அப்படி வேஸ்ட் பண்ண கூடாது இல்லாம போகும் பொருட்கள் மேல் கண்களை பறக்க விட கூடாது அத பார்த்து இத பார்த்து அத பார்த்து துணி கடையில போனா என்ன எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு இல்லையா இத பார்த்து இத பார்த்து இத பார்த்து 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 கடைசில 90க்கு மேல பாத்துறோம் பாத்து கடைசில ஒன்னாவது பார்த்ததுல தான் வந்து எடுப்போம் அப்படி ஒரு மனப்பான்மையில பழகிட்டோம் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மாத்திரணும் விட்டறணும் அப்படினு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லாம போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பானாம் அப்புறம் அது போயிட்டு போன பிறகு மெச்சி கொள்வானாம் அப்படிதான் நீதிமொழிகள்ல வசனம் இருக்குது இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல பிறகு சொல்ற இது நல்லா இருந்திருக்குமோ அப்படியோ இப்படியோ இது வாங்கிர்க்க வேண்டியதோ இப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் இப்படியும் கூட இருப்போம் அப்ப எப்பவுமே நம்முடைய தேவைகளை குறித்த சரியான பட்டியலிட்டு இன்னும் சொல்லப்போன அந்த பட்டியல் அப்படி தேவ சமூகத்துல வைத்து ஆண்டவரே நான் நாளைக்கு ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு சித்தமான வாய்க்க பண்ணுங்க இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நீங்க எதெல்லாம் எனக்கு நீங்களே அப்படி தந்துடுறீங்களோ தந்துருங்க இல்லை நான் எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பெல்லாம் தாங்க அப்படின்னெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த காரியத்துல சொல்லி 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 அதெல்லாம் அர்ப்பணிச்சு போறோமோ நிச்சயமா ஒருவேளை இதை கேட்கறதுக்கு சிலருக்கு புதுசா இருக்கலாம் ஆனா நம்ம அந்த மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அது ஸ்பெஷலா இருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்க இதை அனுபவிச்சு பாருங்க அதனால இல்லாம போகும் பொருட்கள் மேல் நம் கண்களை ஒரு நாளும் பறக்க விட கூடாது கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும் இன்னைக்கெல்லாம் பார்த்தா கடைக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை ஆன்லைன்லேயே எல்லாம் பார்க்கலாம் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டே ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தே விரும்புகிற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்போ இப்போ நம்ம ரொம்ப ஆபத்துக்குள்ளே இருக்கிறோம் இந்த விஷயத்தில் நம்முடைய கையில் எல்லாம் இருக்கிறதுனால இதையே நம்ம பார்க்குறோம் அதிலே நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ இப்படி இருக்கும்போது இன்னும் கூட நம்ம ரொம்ப அதை அலசி ஆராய்ந்து அதற்கான காரியங்களை பண்ணணும் அப்படின்னா கண்களோட உடன்படிக்கை செய்யணும் உடன்படிக்கைனா என்ன இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இது எனக்கு வேணும் இது வேண்டாம் இது நான் அந்த பக்கமே நான் போகக்கூடாது இது எனக்கு தேவையே இல்லை இதை நான் பார்க்கவே கூடாது இப்படியெல்லாம் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுதல் அதை தேவனோடு சொல்றது சில காரியங்களை எடுத்துட்டு ஆண்டவரே இதில் எனக்கு வேண்டாம் நான் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம் மொபைல் ஃபோன் செல்ஃபோன் அப்போ இந்த மொபைல் ஃபோன் நம்ம வாங்கும்போது நம்ம ஒரு பழக்கம் வச்சுக்கணும் இதுவரை நீங்கள் செய்யாட்டி இன்றைக்கும் கூட செய்யலாம் அந்த ஃபோன் நம்ம கையில் வந்த உடனே இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அதை நம்ம கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம் இல்லையா ஒரு வீடு கட்டினோடனே பிரதிஷ்டைனா என்ன ஆண்டவரே இந்த வீடு நீங்கள் கெட்ட எனக்கு எல்லா நல்ல நன்மைகளும் தந்தீங்க இந்த வீடை நான் உமக்கே தர்றேன் இந்த வீட்டில் உங்களுக்கு பிரியமானது செய்யப்படணும் இதுவும் இல்லை உங்களுக்கு பிரியமானதை பேசணும் இதில் உங்கள் ஆசீர்வாதங்களை தாங்க உங்கள் நன்மைகளை தாங்க நீங்கள் விரும்பாத எதுவும் இதுக்குள்ளே வரக்கூடாது இதில் எப்போ நீங்கள் தங்கி இருந்து இதில் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே இந்த வீட்டினுடைய முழு ஆளுகை உம்முடையது ஒருவேளை நாங்கள் சாவியை வச்சு பூட்டுறோம் திறக்கிறோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் தான் ஃபுல் ஆளுகை நீங்கள் தான் இதில் எல்லாம் சொல்ல போகிறீங்க ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும் ஆஃப்டர் ஆல் சமையல் காரியத்தில் கூட நாம் ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி கேட்கணும் இப்போ உள்ள இப்போல்லாம் ரொம்ப அதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா சின்ன வயதிலே பல வியாதிகள் வருது பல கஷ்டங்கள் வந்துடுது அப்போ நிறைய விஷயங்கள் உணவினால் வருது ஆகாரங்களினால் வருது அப்போ சகோதரிகளை நாம் சமைக்கும் போது சமைக்கும் முன்பாக முந்தின நாளே பிளான் பண்ணிடுவோம் நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு அப்போ பண்ணும்போதே ஆண்டோட ஒத்தாசையோடு அதை செய்யணும் ஆண்டோட்ட கேட்கணும் ஆலோசனை கேட்கணும் இது செய்யணும் ஆண்டவரே இப்படிலாம் எங்கள் வீட்டு சூழ்நிலை இருக்குது என்ன ஆகாரம் செய்யணும் அதை ரெகுலர் ப்ரேயர்லேயே வச்சுக்கோங்க என் குடும்பத்துக்கு என் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சரீரத்துக்கும் தேவையான ஆகாரத்தை சமைக்க எனக்கு கிருபத்தாங்க அதுபோல் ருசி விஷயத்துக்கும் அப்படிதான் ருசிகரமாக சமைக்க கிருபத்தாங்க எல்லாம் சந்தோஷமாக விரும்பி சாப்பிடணும் எல்லார் சரீரத்துக்கும் அது ஒத்துக்கணும்
நாங்க வந்து மருத்துவத்துக்காகவோ வேற காரியங்களுக்காகவோ செலவழிக்க வேண்டியது வராதபடி எங்க ஆகாரங்களையே எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவர் தந்திருக்கும் போது நாம தான் நம்மளை நம்ம கண்கள் அவரோட உடன்படிக்கை பண்ணிடுறோம். அவரோட நம்ம இருக்கும்போது அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? நம்ம குடும்பத்துக்கு நிறைவேற்றாமல் இருப்பாரா? நம்ம கையை சமைச்சு யாருக்கெல்லாம் கொடுக்குதோ அவங்க சரீரங்கள்ல அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தராமல் இருப்பாரா? நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. நாம கேட்கணும், சின்ன விஷயம் தானே, இதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? என்ன சமையல் பண்றதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பார்க்கணும், ஃப்ரிட்ஜில் காய் இருக்கா இல்லை வெளியே காய்கறி இருக்குதா, வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது, என்ன கிடைக்கும், இதை வச்சு தானே நம்ம டிசைட் பண்ணோம். அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் மிக விசேஷமாக இதற்காக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்யும்போது ரொம்ப ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும், சுகம் உண்டாயிருக்கும். அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களுக்கும் கேட்கணும். இதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் நான் சொன்னேன், வீட்டுக்கு எப்படி ஆண்டவுடைய ஆளுகைக்கு முழு இது கொடுக்குறோமோ, இது மாதிரி மொபைல் ஃபோனுக்கும் சரி எந்த பொருளுக்கும் நம்ம கொடுக்கணும். அந்த மொபைல் கையில் வாங்கி வச்சுட்டு ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை நான் உங்களுக்கு பிரியமாக யூஸ் பண்ணணும் ஆண்டவரே. இதை நான் உங்களுக்கு பிரியமாக நீங்கள் உங்கள் சித்தமானவங்களுக்கு நான் கால் பண்ணணும். உங்களுக்கு சித்தமான கால் மட்டும் இதில் வரணும். நல்ல செய்திகள் இதில் கேட்கும்படி செய்யுங்க. இதில் வந்து என் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, என் சிந்தனை பாழாகக்கூடாது. சில நேரமெல்லாம் சில ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண பிறகு எதுக்கிட்டா நம்ம இவங்ககிட்ட பேசணும். சிலர் வந்து துக்கப்படுத்துகிற வார்த்தை பேசிடுவாங்க, சிலர் வேதனைப்படுத்துகிற வார்த்தை பேசிடுவாங்க, சில சண்டையை உண்டாக்கி நம்ம வாயிலிருந்து ரெண்டு வார்த்தை வர வச்சுருவாங்க. இப்படிலாம் பல காரியங்கள் எங்கேயோ கிடக்கிற குப்பையே நம்ம ஃபோன் மூலமாக நமக்குள்ளே நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம காது வழியே கொட்டிடுவாங்க. இப்படிலாம் நிறையா இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையில் கூட இதுக்காக ஜாம் பண்ணோம். நம்மளை சந்திக்க வருகிற நபர்களுக்காக, நாம் சந்திக்க வேண்டியவர்களுக்காக, நமக்கு வர்ற ஃபோன் கால்ஸ், நாம் பண்ணுறது, இனி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருக்கோ, இதெல்லாம் அப்படி அப்படி எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிரியை நம்மளை ஒவ்வொரு சின்ன ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்துலையும் அழகாக நடைபெறும். இந்த மொபைல் ஃபோன் விஷயத்துலையும் அப்படி தான். அதே போல் இப்போ வந்து இந்த கையடக்கமான விஷயத்திலே நிறையா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் என்ன நினைக்கிறோமோ அங்கே டைப் பண்ணி கொடுத்தா வந்துடும். நினைக்காத கெட்ட காரியங்களும் கேட்காமலே வந்துடுது. அப்போ எவ்வளவோ நம்ம கவனமாக இருக்க வேண்டியதான் இருக்கு அன்பானவர்களே. அப்போ இதற்காகவும் மிக பயபக்தியோடு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம்ப்பா, ஒரு நாளும் உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் இதில் பார்க்க மாட்டேன், நான் டச் பண்ண மாட்டேன், அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உடன்படிக்கை பண்ணி யோபு பண்ணார் இல்லையா, கண்களோடு உடன்படிக்கை. அப்படி பண்ணும்போது வாழ்க்கை தெளிவுள்ளதாக ஆசீர்வாதமானதாக மேன்மையானதாக இருக்கணும். ரொம்ப நம்ம ஷார்ட்டாக சொல்லப்போனால், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத ஒரு காரியத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அதே போல் பக்தி விருத்தினா என்ன, ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனம் நம்மில் இல்லை அப்படின்னா அது வேண்டாம். இன்னொன்று, சில நேரத்தில் ஸ்டடீஸ் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, சில ப்ராக்டிக்கல் விஷயங்களுக்கு, பெண்களுக்கு சமையல் காரியத்தில் சில உதவிகள்லாம் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள காரியத்தை அதில் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவைக்கு பார்க்கணும். ஒன்று தேவையா, அதை பாருங்கள், அதை வச்சுருங்க, பிறகு உங்கள் வேலையை பார்த்துருங்க. அதை பார்த்து பார்த்து அது ஒன்று பார்த்தா இன்னொன்று வரும், இன்னொன்று வரும், இன்னொன்று வரும், நேரம் அதில் இழுத்துக்கொண்டே போகும். உங்களுக்கு அந்த இது முடிகிறது வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே போயிடும். சிலர் அப்படி அடிமைப்பட்டு போய்விட்டார்கள். பயங்கரம் பயங்கரமான செய்திகளெல்லாம் நம்ம கேட்க முடியுது இந்த ஒரு சின்ன கைபேசிக்கு அடிமைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில். இந்த சின்ன கைபேசியில் விளையாடி விளையாடி இருந்து தன் குழந்தையை இறக்க கொடுத்த தாய் உண்டு, இழந்து போனவர்கள் உண்டு, குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையாக்கி விவாகரத்துக்குள் வந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஏன் அந்த ஒரு சின்ன விஷயத்தில் நாம் மேற்கொள்ள முடியாமல் போகிறதுன்னு சொன்னால், நாம் உடன்படிக்கை செய்யவில்லை. தேவனோட ஞான ஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை செய்திருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு பொருட்களையும், அது வாகனங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இந்த மொபைலாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தேவனோட அது விஷயமாக உடன்படிக்கை பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு பிரியமாக பயன்படுத்துவேன் ஆண்டவரே. இது நீங்கள் தந்தது, இது உங்களோடது, நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரியமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி உடன்படிக்கை செய்து இல்லாதவைகளின் மேலே கண்களை பறக்க விடாமல் பாதுகாக்கும் போது நம் கண் தெளிவடையும், நம் கண் பாதுகாக்கப்படும்,
நம் கண்கள் தெளிவாக காணும். அடுத்ததாக இதான் ஒரு சின்ன வயதின் பாடல் ஒன்று உண்டு. என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன ஏசையா, மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன மனதுக்கு கேட்குறோம். உன் கண்ணு என்ன பார்க்குதுப்பா, டெய்லி கேட்டுக்கோங்க. ஏதாவது பார்க்கும்போது இந்த பாட்டு ஞாபகத்தில் வந்துட்டால் கூட நம்ம தீய காரியங்களை பார்க்க மாட்டோம். தேவனோட உடன்படிக்கை செய்த நாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வசதிகள் வாய்ப்புகள் ஒவ்வொன்றை குறித்தும் தேவனோடு உடன்படிக்கை செய்து அதை மேற்கொண்டு செய்து கொண்டிருப்போமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அன்பான பிள்ளைகளை, கடைசியாக நம் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கணும். 123 சங்கீதம் 1-2 வசனங்களில் நம்ம அதை பார்க்கிறோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்முடைய கண்கள் என்னுடைய கண்கள் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அநேக விஷயங்களில் நமக்கு இப்போது இரக்கம் தேவையாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் கண்கள் மனுஷரை தேடி ஓட வேண்டாம். மனுஷர் யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு அவங்க கான்டாக்ட் லிஸ்டில் அவங்க நம்பர்ஸை நம்முடைய கண்கள் தேட வேண்டாம். இரக்கம் செய்கிற கர்த்தரை தேடட்டும், அவரை தேடுவோம். சில நேரங்களில் அவர் மறைத்து கொண்டிருப்பார், அவர் நமக்கு வெளிப்படாதது போல் இருக்கும். என்னென்னா, உங்கள் அக்கிரமங்களை உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. சில நேரம் அக்கிரமம் சில தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம். அப்போ நம்ம தேவனை தேடும்போது அவரை காணாத நேரத்தில் என்ன செய்வோம், உடனே அப்பா என் குறைகளை மன்னிங்க அப்படின்னு நம்ம அந்த சைடில் போயிடுவோம். அப்போ நம்ம அறிக்கையிட்டு அப்படியே வரும்போது நமக்கு ஒரு பிரகாசம் தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும், ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு தெரியும். ஆமாம், ஆண்டவர் எனக்காக கிரியை செய்ய போகிறார். சில நேரங்களில் அவர் நம்ம இந்த பாதையில் நடத்தலாம். அப்போ அவர் அமைதியாக பார்த்துட்டு இருப்பார், மௌனமாக இருக்கிறது போல இருப்பார். ஆனாலும் நாம் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது நமக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலையும் நன்மைகளையும் தேவன் நமக்கு தருவார். அப்போது அங்கங்க பரிகாரங்களை நாடி தேடி ஓடும்போது ஆண்டவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட முடியாது, ஆண்டவரோட நாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழி உண்டு. எல்லாத்துக்கும் பண தேவையா, அங்கே போயிட்டா போதும், நிறைய வழிகள் இருக்குது. சுகத்துக்கா, இன்னொன்று பார்த்துட்டா போதும், இப்படி ஒரு காரியம் நடக்கணுமா, அதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டா போதும். இப்படியே நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அப்படி கண்களை அவருக்கு நேராய், அவர் கர அசைவுக்கு நேராக நோக்கி இருக்கிற ஒரு நிலைமை நமக்கு இருப்பதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, அவரையே நோக்கி கொண்டு இருப்போம். மட்டுமல்ல, அவரை நோக்கிட்டே இருக்கும்போது அவரை கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று இயேசு யோவான் சுவிசேஷத்தில் அழகாக சொன்னார். நீங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆதி ஆகமத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறோம், கண்களை ஏறெடுத்து பாரு, வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே மேற்கே எல்லாம் பாரு, அதெல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார், ரெபேக்காளை பெற்றுக்கொள்கிறார். ரெபேக்கால் கண்களை ஏறெடுத்து பார்க்க ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். இவங்க ரெண்டு பேத்துக்கு பிள்ளை யாக்கோபு இருக்கிறாரே, அவர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்தாராம். இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் நேர கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்க, தாத்தா நேராக பார்த்தாரு, இவர் சொப்பனத்தில் தூங்கும்போது சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் இவருக்கு தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தாராம். ஆடு எப்படி பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு வைக்கிறாரு. நம்மளையும் கூட அந்த மேன்மையான வழிகளில் நடத்துவார். மட்டுமல்ல, அப்படி நம்முடைய நன்மைகளுக்காக ஏறெடுத்து பார்க்கிற அனுபவங்கள் மட்டுமல்ல, இயேசு யோவான் சுவிசேஷம் 4வது அதிகார கடைசி பகுதிகளில் சொல்லுகிறார், அறுவடைக்கு 4:35 அறுவடைக்கு நிலங்கள் ஆயத்தமாக இருக்குது, கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சில வேலைகளை பார்க்கும்படி, இவ்வளோ நேரம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள், நம்முடைய காரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஏறெடுத்து பார்க்கறது, நோக்கி பார்க்கறது எல்லாம் பார்த்தோம். அவர் தானே நமக்கு எல்லாம் தரணும். இப்போ அவர் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு சொல்கிறாரு, கண்களை மூடுவோமா, கண்களை மூடி நம்முடைய மனக்கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து அவரை நோக்கி பார்ப்போமா. யோவான் 4:35 சொல்லப்பட்டபடி அறுவடைக்கு நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய தேவையை மட்டும் சந்திக்கும்படி, நாம் திருப்தியாகும்படி மட்டும் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் போதாது அன்பான தேவ பிள்ளைகளே. எனக்கு 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 என்று மட்டுமல்ல, ஒருவேளை வெளியே இறங்கி போய் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நீங்க வீட்டுக்குள்ள இப்போ இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள், அவர் என்ன எதிர்பார்க்கிறார். ஒரு அறுவடை களத்தை ரெடியாக வச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நீ கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார்க்கும்போது கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா,
எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க நான் எங்க போகணும்னு விரும்பறீங்க இல்ல நான் யார் இடத்தில் பேச வேண்டும் யார் இடத்தில் உம்முடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே எனக்கு போதியும் அப்பா எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஒரு விசை கண்களை ஏறெடுத்து பார்க்கலாமா ஹalleluya கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆமென் ஹalleluya ஹalleluya அவர் கட்டளையிடுவார் அவர் சொல்லி தருவார் அவர் எஜமான நல்லவா அவர் அறுப்புக்கு எஜமான நல்லவா அந்த அறுவடை கள பணியிலே நாம் அவருடைய வேலையாட்கள் நமக்கு அவர் சொல்லுவார் போவாஸ் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த களத்திலே நின்ற பணியாட்களை வாழ்த்தி அவர்களுக்கு காரியங்களை சொன்னார் நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான் செய்றார் அவர் வர்றார் நம்மளை சந்தோஷப்படுத்துறார் நமக்கு வேலைகளை சொல்லுகிறார் நாம என்ன செய்யணும்னு சொல்றார் எங்க போகணும்னு சொல்றார் யார்கிட்ட பேசணும்னு சொல்றார் வாஞ்சியோட கேக்குறீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே அறுவடைக்களம் ஆயத்தமா இருக்குது அறுப்புக்கு எஜமானனும் கட்டளை கொடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் அவரிடத்தில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்கள் உங்களில் எத்தனை பேர் உண்டு Hallelujah, Hallelujah, Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Ayathamma kappatta aruvadai kalathile appaani rangale kondu vandu vittu engale eraduthu paarkumbadi sollugirir andavare. Appa naangal umbade naamathinal umbade kattalaiyinpadi naangal eraduthu paarkrom. Engalukkaga ellam tharugiravar engale alagai nadathugiravar engale appa sirappai vaithirukiravar appa ellavachum umbadathilirundhu petrukonda naangal umbade kattalaiye nirai செய்யணும்னு சொல்லி கொடுங்கப்பா யாரிடத்தில் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடும் ஆண்டவரே எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடும் அப்பா ஹே மாரா குனியாதனா ஷே பபாரியா கலரியா ரபலரந்தலன மாரி பலபோரியந்தலன மாரியந்தலன மரபதன மஷபரபோ திரிபிக்க பலபரபா கட்டளையிடுகிறவரே ஹalleluya ஹalleluya போதித்து நடத்துவீராக வழி காட்டுவீராக சொல்லுவீராக அப்பா எங்கள் கண்களை உம்மேது வைத்திருக்கிறோம் ஆண்டவரே thank you Jesus thank you Jesus அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை சுற்றி வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது வியாதிப்பட்டோர் अनेகர் உண்டு பலவீனர் अनेகர் உண்டு பயத்தினாலும் திகிலினாலும் நிறைந்திருக்கிற மக்கள் திரளான பேர் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் இழந்து போனவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா கட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்களே எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்று கலங்கி இருக்கிறவர்கள் கலவரமான நிலைமையோடு முகத்தோடு காணப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க உங்க கண்களை இயேசுவுக்கு நேர் அவர் சொன்ன மாதிரி ஏறெடுத்து பார்த்துட்டோம்னா அவர் நமக்கு பார்வையில இதெல்லாம் கொண்டு வருவார் ஒரு விஷன் கொடுப்பார் ஹalleluya thank you jesus மேல் நோக்கி பார்க்கிற உங்கள் பார்வை உங்கள் சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்கும்படி செய்வார் அதை உணர்ந்துகிட செய்வார் யாருக்கு இயேசு தேவையோ அதை உங்க மூலம் கொண்டு போறதுக்கு செய்வார் யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசணுமா இல்ல யாரை உங்களிடத்தில் பேச வைக்க வேண்டுமோ அதை அவர் செய்ய வல்லவர் ஆனா எப்படினால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் அந்த மக்களுடைய தேவை சந்திக்கப்படும் எவ்வளவு விரக்தியோடு வாழுகிறார்கள் தற்கொலைக்கு நேராய் போய் விடுகிறார்கள் ஏதேதோ செய்து விடுகிறார்கள் இந்த நாட்களில் கொலை கொள்ளை பயங்கரமான சூழ்நிலைகள் ஏன் அரங்கேறுகிறது இயேசு இல்லாத விளைநிலங்கள் ஹalleluya நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது உங்கள் கண்கள் அதை காணட்டும் கண்கள் அதை காணட்டும் ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த நல்ல பெண்கள் ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம்ப்பா
இதிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. இந்த நாட்களில் விசேஷமாக நீர் அவர்கள் பார்வையை தெளிவுள்ளதாக்கும். சரீர பிரகாரமாகவும் கண்களிலே குறைபாடு உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இந்த கண்களின் குறைபாடு நீங்கும்படி ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தெளிவான பார்வையை கட்டளையிடுவீராக. தெளிவான பார்வையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் கண்கள் திறக்கப்படுவதாக. தெளிவான பார்வை உண்டாவதாக. அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருக்கென்று உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு வழிகாட்டி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.